ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிபி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஜர்தோசி பீசஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் நீடில் நம்பர் 23 யூஸ் பண்ண போகிறேன். அது மாதிரி இந்த தயாலஜி ப்ராண்டில் ஜரி த்ரெட், ஒரு தின்னான ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைனில் நம்ம இப்போ ஜர்தோசி ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஜர்தோசியை இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நான் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து செயினுக்கு ஓரமாக ஒரு ஸ்டிச் கொடுப்போமோ அதே மாதிரி ஜர்தூசியோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த ஜர்தூசியை நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இப்படியே ரிவர்ஸில் போய் நம்ம ஒரே சைடில் தான் நம்ம எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம எந்த சைடு ரைட்டுனா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்டு, அதே மாதிரி ஒரே சைடில் நம்ம ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஜர்தூசியும் அதே மாதிரி உள்ளே லோட் பண்ணி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஜர்தூசியை உள்ளே லோட் பண்ணியாச்சு. நம்மளோட சென்டர் லைனும் மாறக்கூடாது, அப்படியே ரிவர்ஸில் போய் இந்த ஜர்தூசியோட சென்டரில் ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜர்தூசி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்படியே ரிவர்ஸில் போய் இந்த இடத்துல ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. எப்போவுமே சொல்கிற மாதிரி ஜர்தூசி ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கணும். அது மாதிரி கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பு சிசர் வச்சு எந்த ஒரு பிசரும் இல்லாமல் நல்லா நீட்டாக கட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சு ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்ம எடுக்கும்போது இந்த ஜர்தூசியை லைட்டாக இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு மாதிரி ட்விஸ்டடான மாதிரி இருக்கும். இப்படி ரிவர்ஸில் போகும்போது இந்த ஜர்தூசியை லைட்டாக இப்படி எடுத்துட்டு இது ஜர்தூசி ரோப் ஸ்டிச்சின்னு கூட சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு கயிறு மாதிரி அப்படி ட்விஸ்டாகி ட்விஸ்டாகி இருக்கும். இப்போ நம்மளோட ஜர்தூசி ரோப் ஸ்டிச்சு இப்படி தான் இருக்கும்.
இதோட அவுட்லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ப்ளவுஸோட நெக்லைனில் அப்புறம் கொடி டிசைன்லலாம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.